நீ பேக் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. எதுக்குடா? நாளைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த பேங்க்காரங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான்டா. நீ உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். ஊருக்கு போறதுக்கான டிக்கெட்டை நான் ரெடி பண்றேன். இங்க இருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் தான் என்னோட அந்த காதல் வாழ்க்கையை ஆரம்பமாச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, ஆனந்தம் மட்டுமே நிறைஞ்ச காதல் வாழ்க்கை. என்னங்க இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம? திடீர்னு வர வேண்டியதாச்சு. சாப்பிட்டு ஏதாவது எடுக்கட்டுமா? வேண்டாம், டயர்டா இருக்கு. हेलो इज़ीन, हमदुल्ला, मालिस मालिस वदेर, आइवा यार पाती बड़ी बाय पड़ेंगे, ये ना दाम प्रचना நம்ம ஊர்ல உங்க சேனல் வராதா? வரோம், ஆனா கொஞ்சம் செலவு பண்ணணும். முதல்ல அங்க கொஞ்சம் ஹிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏண்டி பார்வதி, அப்பா வந்த உடனே எங்களை மறந்துட்ட? இங்க வா, ஒரு விஷயம் சொல்றேன். விளையாட போறேன், வா. ஏய் வா, அங்கிள் கூப்பிடுறாரு. ஹலோ. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். நாங்க வெயிட் பண்றோம். அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து போவோம். டே, உள்ள எல்லாம் போவேன், நான் இங்கே உட்கார்றா. இதுக்கு மேல தர என்கிட்ட எதுவும் இல்ல. பணத்துக்காக இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. இந்தாங்க, சேனல் ஆரம்பிக்க பேங்க்ல இருந்து எடுத்த லோனோட நோட்டீஸ். ஈஸ்வருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நாளைல இருந்து சேனல்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டான். சாப்பிடுமா? தம்பி, ஒரு டீ போடுப்பா. டேய், கொஞ்ச நாளைக்கு நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். எம்ஜி ரோடில் என் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ளாட் இருக்குது. நீங்கள் நாளைக்கே அங்கே ஷிஃப்ட் ஆகிடுங்க. ரேவதி தான் சேனலில் ஜாயின் பண்ணுறாள்ல, இந்த ஃப்ளாட்டும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டது இந்த உலகத்தில் நீ மட்டும் இல்லை. நீ தைரியமாடுறா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கே நீ அந்த ஃப்ளாட்டுக்கு போய்டு, புரியுதா? ஸ்டெர்லைட் ஆலைக்கான போராட்டம் தீவிரமடைந்தது. செய்திகள் விரிவாக. எகிப்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 60 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதில் பெண்களும் குழந்தைகளும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எகிப்திய பிரதமர் கூறியுள்ளார். அங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க பிரதமர் ஹலோ பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆனா உட்ருவன் நினைச்சேடா பரதேசி. சேனல்ல போய் உன் பொண்டாட்டியை தூக்கட்டுமா பாக்குறியா? அது வந்து சந்தானம், நான் இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். என் பணம் என்கிட்ட வரல, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரியுதா? சரி, ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, தென் see you. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ என்னோட வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்னால் ரோல் பண்ணவே முடியாதுடா. முடிஞ்சா நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்றா, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அன்று நமது மனதுக்குள்ளே மலர் ஒன்று மலர்ந்ததை போல் மகிழ்ந்திருந்தோம் நாம். எந்த வாழ்வில் வெப்ப காற்று வீசுகின்ற காலம் அழகு கனவை யார் உடைத்தார்? ஏன் இந்த கோலம்? விதியின் நாட்டச் சுழியில் சுழலும் சூறை காற்றில் சதிகள் செய்யும் சதிராட்டமா? எத்தனை தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன் நீங்க போனை எடுக்கல? நீங்க சமைக்கிறது கூட ஒண்ணும் இல்ல. நான் என் சிம்ம மாத்திட்டேன். இதுதான் புது நம்பர். இப்படி சிம்ம மாத்தி வீட்டை மாத்தி எத்தனை நாள் வாழ்வீங்க? அப்புறம் நான் வேற என்னடி பண்றது? அதையும் சொல்லு. இதுல என்ன மட்டும் குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? எல்லா நேரம் என் விதி. அந்த ஊர் பேங்க்காரங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணல. ஒரு தடவை நெகோஷியேட் பண்ண கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற வட்டிக்காரங்க தான் அவனுங்க பிரச்சனையை முடிச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது சேனல்லையாவது ஜாயின் பண்ணி மிச்ச லைஃபை ஓட்டிடலாம். அந்த தண்டல் ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய், அந்த பணத்தை 2 நாளைக்குள்ள ரெடி பண்ணணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. பசங்களுக்காக என் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு வித்தே ஆகணும்ல, அதான சொல்ல வரீங்க? நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆனா நீங்க லவ் பத்தி சொன்னீங்கல்ல, 5 வருஷம் லவ் பண்ணி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். நான் நிஜமா சொல்றேன், கல்ஃப்ல சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் பைப் தண்ணியை மட்டும்தான் குடிப்பேன். மினரல் வாட்டர்லாம் வாங்க மாட்டேன். அந்த காசை கூட மிச்சம் பிடிச்சி நான் இவளுக்கு அனுப்பியிருக்கேன். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க அனுபவிக்காத எந்த லக்ஸரியும் எனக்கு வேண்டாம். அதுக்கு நான் ஆசையும் படலை. பட் இவ அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்போ மட்டும் நான் ஸ்டெடியா நின்றுட்டேனா என்கிட்ட இருந்து போன எல்லாத்தையும் திரும்ப பிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அவ காலை பிடிச்சேன். சம்மதிக்கல, சம்மதிக்கவும் மாட்டா. எல்லாம் ஏன் தப்புதான். நேத்து வரைக்கும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்தேன். அங்கதான் முட்டாளாயிட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீ எதுக்காக அப்பப்ப இந்த போனை எடுத்து பாக்குறேன்னு? புது சிம்மு. இந்த நம்பர் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மட்டும்தான் தெரியும். நான் அந்த வீட்டை விட்டு வந்து இப்போ 2 பகலும் 2 ராத்திரியும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட ஒரு போன், ஒரு மெசேஜ் கூட இல்லை. அவ அப்படித்தான் பண்ண மாட்டா. அவகிட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் அப்படி வந்தா உடனே நான் போயிடுவேன். பட் அவ கூப்பிட மாட்டா. அதான் பெண். இந்த நிமிஷமே உன்னோட பொண்டாட்டியை கொன்னுன்னு தோணுதோ நான் கொல்லட்டா? சர கடிச்சதுண்ணா போதையானது நீங்க. ஐயோ அண்ணா போய் தூங்குற வழியை பாருங்க. ஹலோ. ஓ என்னண்ணா நாளைக்கு என் கூட வரியா? ஒரு நாளைக்கு அசோசியேட் ஆர்கிடெக்டா நீ என் கூட வேலை செஞ்சுனா உன் கடன்லாம் ஒரே நாளில் தீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம்ல. உங்க பணம்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனா நான் வரேன். ஏன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேனே, நீங்க ஒரு குட் மேன்.